தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே சங்கத்தின் மாநில தலைவர் சி பரமேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மு அன்பரசு அவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தும் அரசு இதுவரை செவி சாய்க்காதது வருத்தமளிப்பதாகவும், மேலும் தமிழக அரசு இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சங்கத்தின் மாநில தலைவர் சி பரமேஸ்வரி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்களின் சுகாதாரத்தையும் சுகாதாரமான தாய் சேய் நலம் குடும்ப நல பணி பெக்மி கணினி பணி என்று பல்வேறு பணிகளால் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கும் கிராம சுகாதார செவிலியர்களின் மன உளைச்சல், பணி பாதுகாப்பின்மை மற்றும் யூவின் செயல் என்னும் மிக சிக்கலான குழந்தைகளுக்கு போடும் தடுப்பூசி பணியினை யூவின் செயலியின் மூலம் உடனுக்குடன் பதிவு செய்யும் முறையை கிராம சுகாதார செவிலியர்கள் மீது திணிப்பது மிகவும் வருத்தமளிப்பதாகவும், இதுபோன்ற பணிகளை கிராம செவிலியர்கள் செய்ய முடியாத சூழல் உள்ளது என்றும், எனவே அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்றும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். செவிலியர்கள் கிராமப்புறத்திலே செவிலியர் பணி தான் செய்யணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாமே கணினி மயமாக மாறிட்டு இருக்கு. யூவின் ஆப் அப்படின்ற ஒரு செயலி மூலம் எங்களுடைய பணியை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து அதிகாரிகள் வச்சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த யூவின் ஆப் மூலம் இந்த பணியை செய்வது அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு செயல். இந்த யூவின் ஆப் அப்படின்னா, ஒரு மதர் வந்து ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க, அவங்களுக்கு என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுடைய ஆதாரம் வாங்கி என்ட்ரிஸ் போட்டு அந்த ஆதாரம் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு என்ட்ரிஸ் போட்டால் தான் அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட முடியும். அந்த குழந்தையோட தடுப்பூசியினுடைய அடுத்தது என்னென்ன தடுப்பூசி போடுறது, ஏற்கனவே பிறந்த தடுப்பூசியிலேருந்து இப்போ வரைக்கும் என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னு அது வந்து எங்களால் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் பயிற்சி பெற்றது வந்து கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு தாய் சைனால பணிகளை செய்வதற்காக தான். ஸோ அதனால் அரசும் பொது சுகாதாரத்துறையும் இதை பரிசீலனை செய்து கண்டிப்பாக இதை வந்து எங்களிடம் பிரிக்கக்கூடாது. இதை வந்து ஒரு பயிற்சி பெற்ற கணினி ஆபரேட்டர் அவர்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலி பணியிடங்கள் என்பது தமிழகம் முழுவதும் 2500 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். கிராம சுகாதார செவிலியர்களுடைய இந்த யூவின் ஆப்பு, கூகுள் ஷீட்ல அப்பப்போ ரிப்போர்ட் நிமிடத்திற்கு ரிப்போர்ட் கேட்கறது, ஊழியர்களை வந்து அச்சுறுவது, கொரோனா காலத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகை இதுமுறை வழங்கப்படாமல் இருக்கிற சில மாவட்டங்கள், அந்த உயிரை பணியமைத்து வேலை செய்யணும், அந்த செல்வோதயத்திற்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் நடக்குது. வெறும் நிர்வாகிகள் மட்டும்தான் உண்ணாவிரத்து காத்து கொண்டோம். இதை வந்து அரசு கவனத்தில் ஏற்று இவங்களுடைய கோரிக்கைகளை வந்து கூட்டு பரிசீலனை செய்து பேச்சுவார்த்தை நடத்தி பரிசீலனை செய்து இதை வந்து முற்றிலுமாக உங்களிடம் இருந்து வேற கணினி ஆபத்துக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து செவிலியர்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் போராட்டம். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பி பரமேஸ்வரி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ராணி மற்றும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் டி வாசுகி, தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் எஸ் கற்பகம், தமிழ்நாடு வேளாண்மை அமைச்சு பணியாளர் சங்கத்தின் ஊ சுமத்தி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500 மேற்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.